வணக்கம் நண்பு சகோதர சகோதரிகளை, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இரு எண்களின் எல்சிஎம் ஆனது HCFன் 6 மடங்காகும். HCF 12 ஒரு எண், 36 எனில் மற்றொரு எண்ணை காண்க. 6th நியூ புக்கில் கொடுத்துருக்காங்க. இது 2020 TNPSC கேட்டிருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தா, இந்த 6 அப்படியே ஒரு 12 பெருக்குங்க. இதுதான் எல்சிஎம். HCF வந்து 12 சொல்லிட்டாங்க, அப்படியே 36 வகுத்துங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதாங்க ஆன்சர். 1 6 6 6 36, 1 6 6 6 12, 2 12 பெருக்குனா ஆப்ஷன் சி 24 தான் ஆன்சர். இதே மாதிரி கொஷின் படித்த அடுத்த செகண்டே July 24 நடக்கக்கூடிய Group 4 and VOE எக்ஸாமில் மின்னல் வேகத்தில் போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். ஏன்னா இது 6th நியூ புக்கு, ரிவிஷன் டெஸ்ட் 3 தான் நம்ம பார்க்க போகிறோம். 6th புக்கில் இருக்கிற எல்சிஎம் HCF டாப்பிக்கில் இருந்து 15 கேள்விகள் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் வந்து 2022 Group 2 கூட ஒரு சம் வந்து டைரெக்டாக கேட்டிருக்காங்க. அதே மாதிரி சில சம் வந்து TNPSC கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ இதற்கான ஆன்லைன் டெஸ்ட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட்னே கொடுத்துருப்பேன். மறக்காமல் டெஸ்ட் எழுதிட்டு பாருங்கள். அப்போ தான் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஏன்னா அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிட்டான்னு வச்சுங்க, நீங்கள் ஒர்க் அவுட்டே பண்ண வேண்டாம், அது ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் ஞாபகம் வந்து டிக் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாம். அதனால தான் டெஸ்ட் எழுத சொல்கிறேன், சரிங்களா? அதனால் மறக்காமல் எழுதிருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். 3 மற்றும் 9 ஆகிய எண்களின் மீசிமா எல்சிஎம் 9 எனில் அவற்றின் மீ போகா HCF டேஷ் ஆகும். இந்த மீ போகா அதெல்லாம் கன்ஃபியூஷனாக இருக்குது சார் அப்படின்னா, கட்டாயமாக தலைமையிலே இங்கிலீஷில் இருக்கும். அந்த இங்கிலீஷில் இருக்கிற கொஷனில் எல்சிஎம் HCFன்னு கொடுத்துருப்பாங்க, மறக்காமல் பார்த்துங்க, சரிங்களா? இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, 2 எண்கள் வந்து 3 9 இருக்குதாங்க, அதில் எல்சிஎம் வந்து 9 சொல்லிட்டாங்க, HCF என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க 6th புக்கில். இதில் எல்சிஎம் HCF டாப்பிக்கில் ஒரே ஒரு ஃபார்முலா தான் பயன்படுத்தியிருக்காங்க. அந்த ஃபார்முலா என்னென்னா, 2 எண்கள்ங்க, அந்த 2 எண்ணை XY வச்சுக்கோங்க, சரிங்களா? 2 எண்ணை நீங்கள் பெருக்குனீங்கன்னா அதுக்கு வரக்கூடிய மதிப்பும் எல்சிஎம். இந்த 2 எண்ணுக்கு நீங்கள் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறீங்க, அதே மாதிரி HCF கண்டுபிடி. இடையில நம்ம மறு எது பண்ணுறோம், மறுபடியும் போகிறோம் பாருங்கள். 2 எண், XY 2 நம்பரை நான் பெருகிறேன். அந்த 2 நம்பரை பெருகுனா ஒரு மதிப்பு வருமா? கரெக்ட். அந்த 2 நம்பருக்கு நான் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறேன், ஓகே. அந்த 2 நம்பருக்கு HCF கண்டுபிடிக்கிறேன், ஓகே. இப்போ அந்த எல்சிஎம்மையும் HCFயும் நீங்கள் பெருக்குனா வரக்கூடிய விடை சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சார் புரியலப்பா, அதாவது ஒன்றும் இல்லைங்க, நல்லா புரிஞ்சுங்க, இது வந்து நமக்கு யூஸ் கிடையாது, இருந்தாலும் நம்ம ஆன்சர் போகிறதுக்கு இந்த ஃபார்முலா தேவைப்படுது. அதாவது 2 எண் இருக்குது, அந்த 2 எண்ணுக்கு நான் என்ன பண்ணுறேன், எல்சிஎம் கண்டுபிடிக்கிறேன், கண்டுபிடிக்கலாம். HCF கண்டுபிடிக்கிறேன், கண்டுபிடிக்கலாம். இந்த எல்சிஎம் HCFமே பெருகுனா ஒரு மதிப்பு வருமா? ஆமாம். அப்பா அப்படியே அதை வச்சுங்க. அடுத்தது XY, அதாவது 2 நம்பர் இருக்குல்ல, அந்த 2 நம்பரை நீங்கள் பெருகுனா வரக்கூடிய விடை சமமாக இருக்குமாங்க, அவ்வளோதான் தேரி, சரிங்களா? ஸோ XY = LCM HCF, ஓகேங்களா? இப்போ அங்கே பாருங்கள், அந்த 2 எண்ணுக்கு கொடுத்துட்டாங்க, என்னென்ன 3 கொடுத்துருக்காங்க, 9 கொடுத்துட்டாங்க. இன்னொரு என்னது, எல்சிஎம் வந்து 9 சொல்லிட்டாங்க, HCF கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு புரியறதுக்காக ஒரு ஸ்டெப் எழுதுறேன். 3 × 9 = 9 × X வச்சுக்கலாமா? அந்த HCF X வச்சுக்கிட்டேன். இப்போ எக்ஸோட மதிப்பை நான் கண்டுபிடிக்கணும். எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்கணும்னா பெருக்கல் இருக்கிற 9 ஈக்குவல்டு கனான பக்கம் எடுத்துமே போட்டுடலாம். அப்போ ஈக்குவல்டு கனான பக்கம் போனால் என்ன ஆகும், பெருக்கல் இருக்கிறது ஈக்குவல்டு கனான பக்கம் போனால் வகுத்துலாம் ஆகிடும். இந்த 9 × 9 கேன்சல், 3 தான் ஆன்சர். முடிஞ்சிடுச்சு, எங்கப்பா ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை, ரொம்ப ஈஸி, சரிங்களா? புரியுதுங்களா? ரைட்டு, அடுத்த கேள்வி போகலாம். அடுத்த கேள்வி, 2வது கேள்வி, இங்கே பாருங்கள். 2 சார்பகா எண்களின் மீசிமா 6006, 1 எண் 66 எனில் மற்றொரு எண்ணை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது 2022 TNPSC கேட்டிருக்காங்க. 6th புக்கில் இதே மாடலில் 5005 கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? அது புக்கில் இருக்கும், நீங்கள் போய் பார்த்துங்க. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தினா, 2 எண்ணுமே பகா எண்ணாங்க, சரிங்களா? 2 எண் பகா எண்ணாக இருக்கும்போது ஒரு எல்சிஎம் வந்து 6006 சொல்லிட்டான், ஒரு எண் வந்து 66 சொல்லிட்டாங்க, இன்னொரு எண் என்னன்னு கேட்குறாங்க, சரிங்களா? நான் நேத்தியே கிளாஸ்லே சொல்லிட்டேன், பகா அப்படின்னு சொல்லிட்டாவே எல்சிஎம் வந்து 1, பகா அப்படின்னு சொல்லிட்டாவே HCF வந்து பார்த்தீங்கன்னா 1 அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? அப்போ பாருங்கள், இதில் அவங்க சொல்லலை, நம்ம தான் அதை வந்து கண்டுபிடிச்சிக்கணும், சரிங்களா? அப்போது இங்கே பாருங்கள், HCF என்னென்ன சொல்கிறேன், 1 சொல்கிறேன். ஏன் 1 சொல்கிறேன், பகான்ற வேர்டு வந்துட்டு HCFன்னு கேட்டாவே அது 1 தான், அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. எல்சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா எல்சிஎம் 6006 கொடுத்துட்டாங்க, சரிங்களா?
6006, அதில் ஒரு எண் எக்ஸோட வேலின்னு வச்சுங்க 66, அப்போ இன்னொரு என்னு கேட்குறாங்க. நான் இப்போ இந்த பாருங்க எப்படி எடுத்து பாருங்க, உங்களுக்கு புரியத்துக்காக ஒரு எண் எக்ஸ்னு வச்சுக்கோங்க, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்தது இன்னொரு எண் 66 சொல்லிட்டாங்க, இதில் HCF 1 சொல்லியிருக்காங்க, LCM 6006 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு, அவ்வளோதாங்க. இப்போ எனக்கு என்ன தேவை, அந்த எண் எக்ஸோட வேல்யூ தேவை. அப்போ இந்த 66 பெருக்கல் இருக்கு ஈக்குவல் டுக்கு நான் பார்க்கும்போது வகுத்துலாம் மாறிடுமா, ரொம்ப சிம்பிள் தான் சரிங்களா. இப்போ பாருங்க, ஓர் ஆர் ஆறு, ஓர் ஆர் ஆறு 11 வரும், இங்கே ஓர் ஆர் ஆறு, இந்த ரெண்டு ஜீரோ அப்படியே இருக்கும், ஓர் ஆர் ஆறு சரிங்களா, தெளிவாக புரியுதுங்களா. ரைட், நெக்ஸ்ட் நான் பண்ணலாம் நல்லா கவனிங்க. இப்போ ஓர் 11 11, இது வந்து பார்த்தீங்கன்னா 100 எடுத்துக்கலாம், 100 எடுத்துக்கலாமா, 99 9 11 கரெக்டா, 99 9 11 மீதி 1 இருக்குமா, அந்த 1 இங்கே போட்டுங்க, அப்படி போட்டினா ஒரு 11 11 91 வந்துடும், அவ்வளோதான். அடிக்கிறதுக்கூட ரொம்ப சிம்பிள் தான், 91 தான் ஆன்சர், புரியுதுங்களா, ரொம்ப சிம்பிள். ரைட், அடுத்து கணக்கு போகலாமா, போகலாம் ஜாமி. இந்த பாருங்கள் அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இரு எண்களின் மீசிமா ஆனது, அதாவது எல்சிஎம் ஆனது மீ பொக்கா, அது HCFன் 6 HCF 12 மற்றும் ஒரு எண் 36 எனில் மற்றொரு எண்ணை காண்க, 6th நியூ புக்கில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2020 TNPSC கேட்டிருக்காங்க. ஸோ இதில் அவங்க சொல்கிற தேரி உங்களுக்கு புரிஞ்சால் போதும். ரெண்டு எண்ணில் ரெண்டு எண் இருக்குது, அந்த ரெண்டு எண்ணோடைய எல்சிஎம் என்னென்னா, எல்சிஎம் என்னென்னா HCF இருக்குல்ல அதுபோல் 6 சரிங்களா, மடங்குன்னு சொல்லிட்டாவே பெருக்கணும். நான் இது எத்தனையோ வாட்டி சொல்லியிருக்கேன் கணக்கில், மடங்குன்னு சொன்னால் பெருக்கிங்க, அந்த எத்தனை மடங்கோ அதை பெருக்கணும் சரிங்களா. அப்போது HCF வந்து என்னன்னு சொல்லியிருக்கான், 12 சொல்லிட்டேன். இங்கே பாருங்கள், HCF என்னன்னு சொல்கிறாங்க, 12 சொல்கிறாங்க, இது போல் 6 LCM. அப்போ LCM என்னவா இருக்கும், LCM சரிங்களா, என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டால், அந்த 12 மாதிரி 6 ஸோ அந்த 6 அப்படியே டைரெக்டாக பெருக்கலாம், பெருக்கி ஆன்சர் எல்லாம் போட வேணாம், நம்ம அடிக்க போகிறோம் அதனால அப்படியே வச்சுங்க, புரியுதுங்களா. நான் போட்டதே HCFன்றது 12, LCMன்றது 12 கூட ஒரு 6 பெருக்கிறேன், ஏன்னா 6 சொல்லிட்டாங்க. ஒரு எண் என்னன்னு சொல்லிட்டாங்க, 36 சொல்லிட்டாங்க, இன்னொரு எண்ணை கேட்குறாங்க சரிங்களா. அப்போ நாங்கள் பாருங்கள் உங்களுக்கு தெளிவாக போகிறோம் பாருங்கள், ஒரு எண் வந்து எக்ஸ்னு வச்சுங்க அதை சரிங்களா. அடுத்தது வந்து என்ன சொல்கிறாங்க, 36 சொல்லியிருக்காங்க ஒரு இன்னொரு எண், அதுக்கப்புறம் HCF 12 சொல்லிட்டோம், எல்சிஎம் என்னன்னு சொல்லியிருக்காங்க, HCF மாதிரி 6 அப்போ நான் 12 × 6 போடலாமா, இப்போ புரியுதுங்களா தெளிவா. ரைட், இப்போ எனக்கு என்ன வேணும், அந்த எக்ஸோட வேல்யூ வேணும். எக்ஸோட வேல்யூ வேணும்னா 36 எப்படி இருக்குது, பெருக்கல் இருக்குது, ஈக்குவல்ட்டுக்கு நான் பார்க்கும்போனா வகுத்தலாக மாறிடும், அம்புடுதாங்க. இப்போ பாருங்கள் ரொம்ப ஈஸி, ஓர் ஆர் ஆறு, ஆறு ஆறு 36, மறுபடியும் அடிக்கலாம், இதில் பாதி என்ன வரும், ஓர் ஆர் ஆறு ஈர் ஆறு 12 வந்துடும். அப்போ இங்கே 12 இருக்குது, இங்கே 3 இருக்குது, சாரி 2 இருக்குது, சாரி ஓகேங்களா. அப்போது 2 × 12 பேருக்குன்னா 24, ஆப்ஷன் சி தான் சரியான விடை, மூஞ்சி போச்சுங்க. ஒரே ஸ்டெப்பு மந்த்ஸ்லேயே போட்டுடலாம், அவ்வளோ ஈஸியாக தான் இருக்குது கரெக்டுங்களா. ஸோ 4th கொஷின் போயிடலாமா, போயிடலாம்ப்பா. ஸோ 4th கொஷின் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள், இது வந்து 6th நியூ புக் பேக்கில் கொடுத்துருக்காங்க. 120 மீசியமாக எல்சியமாக கொண்ட எண்களுக்கு பின்வரும் எந்த எண்ணானது அவற்றின் HCF ஆக இருக்க இயலாது. இது அடிக்கடி கேட்டிருக்காங்க, குரூப் டூவில் கூட கேட்டிருக்காங்க, வேற ஒரு வேல்யூ வச்சு கூட கேட்பாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, 120 எல்சிஎம் ஆங்க சரிங்களா. சரி, இப்போ இதை 120 எல்சிஎம்னு சொல்லிட்டாங்க, அதே மாதிரி கீழே இருக்கிற எந்த ஆப்ஷன் HCF ஆக இருக்க இயலாது அப்படின்னு கேட்குறாங்க. பொதுவாக நமக்கு HCFனா என்ன அதை தெரிஞ்சிடணும், அது தெரிஞ்சால் அதை போடலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு புரியறதுக்காக என்ன பண்ணுறேன், 10 5 ரெண்டு நம்பருக்கு HCF எடுக்க சொல்கிறேன். HCFனா என்ன பண்ணுவோம், காமனாக ஒரு நம்பரில் இது வகுத்தா அதான் HCF. உதாரணத்துக்கு இப்போ 5 வகுக்குதுன்னு வச்சுங்க, 2 5 10 1 5, இதுக்கப்புறம் இந்த இது வந்து காமனாக வகுப்படாது கரெக்டாக, அதனால் இதை விட்டுடலாம். அப்போ அதோடய HCF என்ன, 5 தான். காமனாக இந்த ரெண்டு எண் எந்த வாய்ப்பாடில் வகுப்படுதோ அதுதான் HCFன்னு சொல்கிறாங்க கரெக்டா. ரைட், அப்போது இவங்க என்ன சொல்கிறாங்க, 120 ஏதோ ரெண்டு எண்களோட எல்சிஎம்மாங்க சரிங்களா. ரைட், இப்போ அதை என்ன கேட்குறாங்கன்னா, நீங்களே பாருங்கள் அந்த எண்ணானது HCF ஆக இருக்க இயலாது எதுன்னு கேட்குறாங்க. ரொம்ப குழப்பிக்க வேண்டாம் கொஷினை போட்டு, ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டா. இப்போ இருக்க இயலாதுன்னு தானே கேட்குறாங்க, இந்த 120 எந்த ஆப்ஷன் வகுப்பு படலையோ அதான் ஆன்சர், முடிஞ்சு போச்சு.
ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டு பாருங்க. இப்போ ட்ரெஸ் பண்ணலாமா? முதல்ல 120 எழுதிக்கிறேன், அதை முதல் ஆப்ஷனையே 60 வகுக்கிறேன். ஜீரோக்கு ஜீரோ கேன்சல், 6 6 12 மீதி இன்றி வகுப்பட்டுடுச்சு. அப்போ இது HCF-ஆ இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதில் ஒரு HCF உருவாக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், அதே 120 ஆப்ஷன் பியாக கூட செய்கிறேன். ஆப்ஷன் பி என்ன சொல்கிறாங்க, 40 சொல்லியிருக்காங்க. ஓகே அடிச்சு பார்க்கலாம். ஜீரோக்கு ஜீரோ கேன்சல், 4 4 2 3 12 அப்போ 3 மீதி இன்றி வகுப்படுது. அப்போ இதுவும் கிடையாது, ஏன்னா இதுவும் HCF-ஆ வரும். HCF வரும் ஒரு மதிப்பு, கரெக்டா? நெக்ஸ்ட்டு 120 எடுத்துக்கிறேன், அதை ஆப்ஷன் சி எடுத்துக்கிறேன், 80 சரிங்களா. இதில் செய்வோம், அப்படி செஞ்சால் இதில் ஜீரோக்கு ஜீரோ கேன்சல், இதில் 14 இதில் 16 இதில் 12 இதில் 13 அப்போ 3 2 2 கிடைக்கும், கரெக்டா? ஸோ இது பார்த்தீங்கன்னா மீதின்றி வகுப்படுதான்னு கேட்டால் வகுப்படலை, முழுசாக வகுப்படலை அப்படின்னும் போது இதுதான் ஆன்சராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் மறுபடியும் கீழே ஆப்ஷன் டியை செக் பண்ணி காமிக்கிறேன். 120 டிவைட் பை 30 போடுறேன். ஜீரோக்கு ஜீரோ கேன்சல், 3 3 4 3 12 வருது. ஸோ இதுவும் மீதி இன்றி வகுப்படுது. 100% மீதி இன்றி வகுப்படாத நம்பர் 80 தான், ஆப்ஷன் சி தான் சரியானது, அவ்வளோதான் இங்கே தேரி, சரிங்களா? இந்த மாதிரி கேட்டாவே நீங்கள் வேறு எதுவுமே பண்ணணும், ஏன்னா இதில் வேல்யூஸை மாற்றி கேட்குறாங்க. ஸோ குழப்பிக்காமல் இந்த மாதிரி இயலாது, HCF-ஆக இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டாவே கொடுத்து நம்பரை ஆப்ஷன்ல வகுங்க. எந்த நம்பர் வகுப்படலையோ அதுதான் ஆன்சர். வகுப்பட்டா கண்டிப்பா இருக்கும். ஏன்னா நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், சார் ரெண்டு ஆப்ஷன் வந்தா என்ன சார் பண்றதுன்னா, வரத்துக்கு வாய்ப்பே இல்ல ராசா. அப்படி வந்துச்சுன்னா அது HCF உருவாயிடும். ஒன்னு மட்டும் தான் 100% வரும், குழப்பமே இல்லாம போட்டுங்க, சரிங்களா? ஓகே ஓகே, அடுத்த கேள்வி பார்த்தலாம். அடுத்த கேள்வி அஞ்சாவது கேள்வி. அஞ்சாவது கேள்வி என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, 210 மற்றும் 55 ஆகியவற்றின் மீப்பெரு பொது வகுத்தி. மீப்பெரு பொது வகுத்தினா HCF, சரிங்களா? 55x - 325 என குறிப்பிடப்பட்டால் எக்ஸின் மதிப்பை காண்க. 2021 கேட்டிருக்காங்க, இதே மாடலில் 8th புக்கில் வந்து இயற்கணிதம் டாப்பிக்கில் இருக்குதுங்க. ஸோ நான் இதிலேயே சொல்லிடலாம், ரொம்ப ஈஸின்றதுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது பாருங்களா, ரொம்ப ஈஸி, நல்லா கவனிங்க. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தினா, 210-க்கும் 55-க்கும் நீங்கள் HCF கண்டுபிடிக்கணுமா. அந்த HCF கண்டுபிடிச்சா அது என்னன்னு வருதான், 55x - 325 வருதான். அது எப்படி சார் வரும், வாங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் என்னதான் சொல்கிறாங்கன்னு. தேரி புரியுதுங்களா? முதல்ல 210 எடுத்துங்க, ஓகே. அப்புறம் 55 எடுத்துங்க, ஓகே. இதுக்கு நீங்கள் HCF கண்டுபிடிக்கணும். அப்படியே எங்கள் அப்பா பெருசாக இருக்கும் பொழுது ஒன்றும் பிரச்சனை இல்லை, 5 இங்கே 0 இருக்குது, இங்கே 5 மடங்காக இருக்குது. அப்போ 5 வாய்ப்பில் வகுப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நான் 5 எடுத்துக்கிறேன், சரிங்களா? 5 எடுத்துக்கிட்டால் இப்போ பாருங்கள், 5 வாய்ப்பில் வருமானு கேட்டால் 4 5 20 வரும், மீதி 10 இங்கே வந்துடுது, 2 5 10 வரும், 42, ரைட்டா? அடுத்தது 1 5 5 1 5 5 11 வந்துருங்க, சரிங்களா? அப்புறம் நல்லா கவனிங்களா, இதுக்கு அடுத்தது வந்து HCF கண்டுபிடிக்குமான்னு கேட்டால் இது 11 வாய்ப்பில் 42 வராது, அப்போது 5 தான் ஆன்சர், கரெக்டா? ரைட், எதுக்கு 210-க்கும் 55-க்கும் HCF வந்து 5 வருது, ரைட்டு? 5 தான் வருது. அப்புறம் என்னத்துக்கு இந்த கணக்கில் 55x - 322 325 வந்து இவங்களே சொல்லிட்டாங்க HCF-னு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி வருதா, இப்போ 55x - 325 = 5 வச்சுக்கலாமா? ஏன்னா அதை தான் அவங்க இது சொல்கிறாங்க, அதாவது HCF-ன்றது இவங்களே ஒரு ஈக்குவேஷன் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க, சரிங்களா? ஸோ நான் அது கண்டுபிடிச்சிட்டேன், 210-க்கும் 55-க்கும் HCF வந்து 5 கண்டுபிடிச்சிட்டேன். அதை நான் அப்படியே வச்சுக்கிட்டேன். இப்போ எனக்கு எக்ஸோட மதிப்பு வேணுமாங்க. நமக்கு தெரியும் எக்ஸோட மதிப்பு என்ன, ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், இந்த 325 மைனஸில் இருக்குல்ல, அது ஈக்குவல் டு கன்னட பக்கம் போனால் என்னவாகும், ஈக்குவல் டு கன்னட பக்கம்னா ப்ளஸ், மைனஸில் இருக்கிறது ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ 325 5 கூட்டினா 330 வருமா, ரைட்? இப்போ பாருங்கள், ஒரு ஸ்டெப் எழுதிடுவோம், 55x = 350 ரைட்டு, 330 கரெக்டுங்க. இப்போ அடுத்தது எனக்கு எக்ஸோட மதிப்பு வேணும். எக்ஸோட மதிப்பு என்ன, இந்த 55 பெருக்கில் இருக்குது, பெருக்கில் இருக்கிற 55 ஈக்குவல் டு கன்னட பக்கம் போனால் வகுத்தில் மாறிடும், அவ்வளோதாங்க. இதை முடிங்க ஆன்சர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது எதெல்லாம் என்ன, 11 வாய்ப்பில் அடிக்கலாம், 5 11 ரைட், இல்லைனா ஆமாம் 5 11 55 3 11 33 ரைட்டா? ரைட், இப்போ 30 வகுத்தில் 5 இருக்குது, மறுபடியும் அடிக்கலாம், 30 வகுத்தில் 5 5 5 6 5 30 அப்போ ஆன்சர் 6, ஆப்ஷன் ஏ தான் சரியானுடைய. முடிஞ்சு போச்சு பாருங்க, ஜஸ்ட் இந்த மாதிரி கொடுத்துட்டானா ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டான ஈக்குவேஷன் கொடுத்தானா முதல்ல இதுக்கு வந்து HCF கண்டுபிடிச்சிருங்க, மேபி இதில் LCM கொடுத்தா LCM கண்டுபிடிச்சிருங்க, கண்டுபிடிச்சி இதுக்கு ஈக்குவலாக வச்சு எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டா முடிஞ்சு போச்சு, ரொம்ப ஈஸி, சரிங்களா? ரைட், அடுத்த கணக்கு பார்க்கலாம். அடுத்த
அடுத்தது 2014 குரூப் ஃபோர்ல கேட்டிருக்காங்க, மூன்று எண்களின் விகிதம் 3:4:5, அவ்வெண்களின் மீசிமா வந்து, அதாவது எல்சிஎம் வந்து 2400 எனில் அவ்வெண்களின் மீ போ வா எச்சிசிஎஃப் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ஈஸிங்க. அதாவது ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுங்க, இதில் வந்து ரேஷியோவில் கேட்டால், எல்சிஎம் டாப்பிக்கில் ரேஷியோவை டிபெண்ட் பண்ணி கேட்டிருந்தாங்கன்னா என்ன கேட்குறாங்க, டூ ஃபைண்டில் பாருங்க, இதானே டூ ஃபைண்டு. இப்போ என்ன கேட்குறாங்க, எச்சிசிஎஃப் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, கரெக்டாக நல்லா கவனிங்க, டூ ஃபைண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் என்ன சொல்கிறேன், ஃபஸ்ட் ஸ்டெப்பே ரேஷியோவில் இருக்கணும், இருக்குது. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு மதிப்பெலாம் கொடுத்துருக்காங்க, ஓகே. அப்புறம் என்ன கேட்குறாங்க, டூ ஃபைண்டை பாருங்கள், எச்சிசிஎஃப் கேட்குறாங்க, ஹெச்சி சிஎஃப் சரிங்களா, ஹெச்சிசிஎஃப் கேட்குறாங்களா. இதில் லாஸ்ட்டு எழுத்து என்ன, எஃப். எஃப்னா எப்படி சொல்லலாம், எப்படி சொல்லலாம், எஃப்னா என்ன சொல்லாமே, ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லலாம், அதாவது வகுங்க அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு ஷார்ட்கட், ஞாபகம் வச்சுங்க, ஏன்னா குழப்பமில்லாமல் போடலாம். ஹெச்சிசிஎஃப் கேட்குறாங்க, எஃப்னா ஃப்ராக்ஷன், வகுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எதை வகுக்கணும், 2400 இந்த 3:4:5 அப்படியே பெருக்கி வகுத்துங்க, அவ்வளோதான். அப்படியே 3:4:5 ஓகே, 4 இப்படி போட்டுக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரைட்டா, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, இவ்வளோதான் இதை சுருக்கின ஆன்சர். அடே பாரா, ஒரு ஸ்டெப்புக்கு வேலை கிடையாது, ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம் சரிங்களா, தெளிவாக புரியுதுங்களா. அதாவது ஃப்ராக்ஷன், ஹெச்சிசிஎஃப், எஃப்னா ஃப்ராக்ஷன் ஞாபகம் வச்சுங்க. அப்போது இதில் எல்சிஎம் 2400 இந்த ரேஷியோவில் கொடுத்துருக்காங்களே, அந்த மதிப்புகளை பெருக்கி வகுத்துக்கங்க, முடிஞ்சிருச்சு சரிங்களா. அப்போ இதை அடிக்கலாம், அடிக்கலாமா, ஆ அடிக்கலாம், எப்படி அடிக்கலாம் அப்படின்னு கேட்டால், 3 ஃபஸ்ட் அடிக்கிறேன், 3 3 5 6 7 8 9 20 8 3 24 80 8 100 வரும், கரெக்டாக. அடுத்தது இங்கே பாருங்கள், 4 4 8 200 ரூபான்னு வரும். மறுபடியும் இங்கே 5வது வாய்ப்பாடு இருக்குது, 5 5 4 5 20 40 ரூபான்னு வரும். அப்போ ஆன்சர் 40 ரூபா. செக் பண்ணி பார்க்கலாமான்னு கேட்டால், பர்ஃபெக்டாக ஆப்ஷனே 40 வந்துடுச்சு, சரியாக போச்சு சரிங்களா. நான் சொல்கிற இன்டெல்லாம் அப்படியே நீங்கள் குறிப்பு மாதிரி எழுதிட்டீங்கன்னா எப்படி கேட்டாலும் போட்டுடலாம், ஏன்னா இதில் மதிப்பு தான் மாற்ற முடியும், மற்றபடி வந்து கொஸ்டினை மாற்ற முடியாது. இந்த கொஸ்டின் கேட்குறேன்னா இதில் இருக்கிற ரேஷியோவையும் எல்சிஎம் மதிப்பையும் மாற்றிட முடியும், கரெக்டுங்களா, கரெக்டுப்பா. அடுத்தது பார்க்கலாம், அடுத்தது பாருங்களேன், இது வந்து இது வரைக்கும் எல்சிஎம்மில் கேட்டதில்லை, நானே தான் இந்த கொஸ்டின் உருவாக்கியிருக்கேன். ஏன்னா மேபி ஹெச்சிசிஎஃப்ல கேட்டவங்க எல்சிஎம் கேட்பாங்க இல்லையா. இரு எண்களின் விகிதம் 3:4 மற்றும் அவற்றின் ஹெச்சிசிஎஃப் 4 எனில் அவற்றின் எல்சிஎம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப்ல ரேஷியோவில் கொடுத்துட்டு அதில் டூ ஃபைண்டில் ஹெச்சிசிஎஃப்ஓ எல்சிஎம்ஓ கேட்பாங்கன்னு சொன்னோம் இல்லையா. நம்ம ஹெச்சிசிஎஃப் போன கொஸ்டினில் பார்த்துட்டோம், இதில் எல்சிஎம், இங்கே எல்சிஎம் லாஸ்ட் எழுத்து மட்டும் நீங்கள் நல்லா பாருங்கள். எம்னா என்ன சொல்லலாம், மல்டிப்ளிகேஷன் அப்படின்னா பெருக்குங்க, முடிஞ்சு போச்சு. அதில் எஃப்னா ஃப்ராக்ஷன், வகுக்க சொன்னேன், இதில் அது ஞாபகம், ஏன்னா மாற்றி போட்டிங்கன்னா தப்பாயிடும் இல்லையா, அதுக்காக தான் இந்த மாதிரி இன்ட்டு ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா. அப்போ எம் என்னது, மல்டிப்ளிகேஷன் பெருக்கணும், எதை, எல்லாத்தையும் பெருங்க, 3 4 4 அவ்வளோதாங்க. ஸோ இதை எல்லாத்தையுமே பெருகிட்ட ஆன்சர், அவ்வளோதான், ஒரே செகண்ட் தான் போட்டு முடிச்சிடலாம் சரிங்களா. அப்போது 3 4 12 12 48 ஆப்ஷன் டி தான் சரியான முடி, முடிஞ்சு போச்சு. ரொம்ப எளிமையான குவஷ்சனுங்க, கட்ட கட்ட கட்டன்னு போடலாம் சரிங்களா, ரைட்டுப்பா. அடுத்தது பார்க்கலாம், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த குவஷ்சன் வந்து நான் பின்னாடி வரேன், 8 9 பின்னாடி சொல்லுவோம் சரிங்களா, ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ஈஸி, ஜோடிகள் பிரிக்கலாம். பட் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ணோம், பின்னாடிந்து வந்தால் தான் உங்களுக்கு தெளிவாக புரியும் சரிங்களா. அதனால தான் நான் பின்னாடி வந்துடுறேன், ரைட். இங்கே பாருங்கள், இதுக்கு வந்துடும், 11வது கொஸ்டின் வரேன், 3 கொஸ்டின் விட்டு வரேன், நான் இப்போ லாஸ்ட்டு நடத்துகிறேன் சரிங்களா. இங்கே கேளுங்க, முழுவதுமாக நிரப்பப்பட்டுள்ள 80 லிட்டர், 100 லிட்டர் மற்றும் 120 லிட்டர் கொள்ளளவு உள்ள கலனில் பாலினை சேர்க்க பாலினை சரியான அளவுகளுடன் கூடிய பாத்திரத்தின் அதிக அளவு கொள்ளளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஐயோ, ஒன்றும் புரியலையா சாமி, என்னடா சொல்ல வராங்க. நம்ம கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, டு ஃபைண்டில் அதிகமாக அப்படின்னு ஒரு வார்த்தை இருந்தாலோ மீதி இன்றி அப்படின்ற ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை புரியும் உங்களுக்கு சரிங்களா. ஸோ அதிகம் மீதி இல்லாமல் அப்படின்னு வந்துட்டா ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும், இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. மீதி எல்லாமே எல்சிஎம் தான் வரும் சரிங்களா. இந்த ரெண்டு கீவேர்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன சொல்கிறேன், அதிகம் அப்படின்ற ஒரு வேடும், மீதி இன்றி, சுத்தமாக மீதி இல்லாமல், அது கொஸ்டின் புரிஞ்சால் புரிஞ்சுக்கலாம், அப்படி வந்துடுச்சுன்னா அதுக்கு நம்ம ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன இவங்க சொல்ல வராங்க தேரி அப்படின்னு கேட்டால், 80 அதாவது
80 லிட்டர் பால் ஒன்றில் இருக்குதாங்க, இன்னொன்றில் 100 லிட்டர் இருக்குது, இன்னொன்றில் 120 லிட்டர் இருக்குது. இதெல்லாம் வந்து பால் ஊற்றி வச்சுருக்கேன். இதை அளக்கிறதுக்கு ஒரு அளவு ஒரு ஒரு பாத்திரம் வேணும்ல, இதெல்லாம் அளந்து ஊற்ற. அந்த பாத்திரம் அதிகபட்சம் எவ்வளோ கொள்ளளவு இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க, அளந்து ஊற்ற, சரிங்களா? அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ அதில் அதிகபட்சம் அப்படின்னு கேட்குறாங்களா, அதிகம், அந்த அதிகம்னு வந்துட்டாவே அது என்னன்னு சொல்லலாம், HCF கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான் தேரி. மற்றபடி உள்ளே இருக்கிற தேரி, உள்ளே இருக்கிற கான்செப்டே நமக்கு அவசியம் கிடையாது, புரியுதுங்களா? அவன் என்னன்னா கேட்டு மாட்டோம். மூணு வேல்யூ கொடுத்துருக்கானா, அதை அப்படியே எழுதுங்க. 80 ஓகே, 100 ஓகே, அதுக்கடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, 120, சரிங்களா? ரைட். இதுக்கு நம்ம என்ன பண்ணோம், HCF கண்டுபிடிக்கணும். HCF கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும், HCFனா காமனாக வகுப்படக்கூடிய நம்பர். இப்போ முதல் வந்து நான் 10 ட்ரை பண்ணுறேன், ஏன்னா அதில் தான் 0 நிறைய இருக்குது. அப்போ இது 8 வந்துடும், இது 10 வந்துடும், இது 12 வந்துடும், கரெக்டாக? நெக்ஸ்ட் என்ன வாய்ப்பாடு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், 2 வாய்ப்பாடு ட்ரை பண்ணலாம். 2 வாய்ப்பாடு போட்டோன்னா இதில் வந்து நாகம் 8 ¼, 10 ½, 5, 12 ½, 6 அப்படின்னு வரும், கரெக்டா? இதுக்கப்புறம் இது காமனாக வகுப்படுமா அப்படின்னு கேட்டால், அதாவது இந்த மூணு நம்பரும் ஏதாச்சும் ஒரு வாய்ப்பாட்டில் வருமா அப்படின்னு பார்க்கணும். 4, 5, 6 கண்டிப்பாக வராது. அப்போ HCFன்றது காமனாக வகுத்த நம்பர் மட்டும்தான். அப்போ 10, 2 இது ரெண்டுத்தையும் பெருக்குங்க, 10 ×2 = 20. அப்போ 20 தான் ஆன்சர். முடிஞ்சு போச்சு, இப்போ புரியுதுங்களா? ஸோ அழகக்கூடிய பாத்திரம் அந்த அளந்து ஊற்றுறதுக்கு மேக்சிமம் என்ன அளவு இருந்தால் போதும்னு கேட்டால், 20 லிட்டர் கொள்ளளவு கொண்ட பாத்திரம் போதும் அப்படின்னு சொல்ல வராங்க. புரிஞ்சிருச்சா? புரியல, பட் கான்செப்ட் புரியுது, அவ்வளோதான். அது போதும் சாமி, டெலிவரிக்கும் பேச்சு, வாங்க அது கணக்கு போகலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 12வது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 1 m 20 cm, 3 m 60 cm மற்றும் 4 m அளவுள்ள, இது இந்த கணக்கும் பாருங்க, அளவுகள் கொண்ட கயிற்றின் நீளத்தை சரியாக அளக்கிறதுக்கு மேக்சிமம் எவ்வளோ நீளம் கொண்ட கயிறு தேவை அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ என்ன தான் சொல்ல வராங்கன்னு கேட்டால், உங்ககிட்ட 1 m 20 cm ஒரு கயிறு இருக்குது, 3 m 60 cm இன்னொரு கயிறு இருக்குது, 4 m ஒரு கயிறு இருக்குது. இதையெல்லாம் நான் சரியாக அளக்கணும்ல, அப்போ ஒரு எனக்கு ஒரு டேப்பு வேணும்ல, அதுவும் கயிறுன்னு சொல்லல டேப்பு கூட. ஸோ அந்த டேப்பு வேணும் இல்லையா, அந்த டேப்பு மேக்சிமம் எந்த அளவில் தேவைப்படுது அப்படின்னு கேட்குறாங்க, சரிங்களா? புரியுதா? இதில் மேக்சிமம் அப்படின்னு அதிகபட்ச நீளம் அப்படின்னு கேட்கும் போதே டைரெக்டாக HCF எடுத்துக்கலாம், தெரியுதா? புரியுதுங்களா? எப்போ இந்த கொஸ்டின் தான் கேட்கணும்னு அவசியம் கிடையாது, ஆல்டர்னேட் பண்ணியும் கேட்பாங்க. நமக்கு தேவை டு ஃபைண்ட் மட்டும் நல்லா பார்த்துங்க, ரைட்டுங்களா? ரைட். ஆனால் இதில் ஒரு கணக்கில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இருக்குது, என்னென்னா இங்கே பாருங்களேன், ஃபஸ்ட்டே பாருங்கள், 1 m 20 cm. ஸோ 1 m வித்து 20 cm இருக்கான். அதே மாதிரி 3 m 60 cm இருக்குது. இது கடைசி கவர் மட்டும் ரவுண்டாக 4 m இருக்குது. நல்லா பாருங்கள், எப்போவுமே இந்த மாதிரி யூனிட் சேமாக இல்லாத கணக்கு போடவே முடியாது, கணக்கு கண்டுபிடிக்கவே முடியாது. ஒன்று எல்லாத்தையும் மீட்டராக மாற்றணும், இல்லை எல்லாத்தையும் சென்டிமீட்டராக மாற்றணும். இப்போ மீட்ரு சென்டிமீட்டராக மாற்றத்தான் பெஸ்ட்டு, சரிங்களா? ஸோ சென்டிமீட்டர் மீட்டராக மாற்றினா 0 வரும், அப்போ கணக்கு போட ரொம்ப சிரமமாக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், மீட்டரை சென்டிமீட்டராக மாற்றுருங்க. மீட்டர் சென்டிமீட்டராக மாற்றணும்னா 1 m அப்படின்றது எவ்வளோன்னா 100 cm, அவ்வளோதான். ஸோ எங்கெல்லாம் இது இருக்குதோ மீட்ரு தான், அங்கெல்லாம் 100 போட்டுங்க, முடிஞ்சு போச்சு, 100 பெருக்கிட்டா முடிஞ்சிருச்சு, சரிங்களா? அப்போ அங்கே பாருங்க, 1 m 20 cm, அது அப்படியே இதெல்லாம் 1 m 100, 20 cm 100, அதாவது 1 m 100 cm ப்ளஸ் 20 cm, 120 cm எதுலாமா? ஆ, புரியுதுவா, புரியுதுவா? அப்போ 120 cm. அடுத்தது பாருங்க, 3 m 60 cm, 3ன்றது வந்து மீட்டர், அப்போ 100 பெருக்குனா 300 cm மாறிடும். அதில் வந்து அடிஷ்னலாக ஒரு 60 cm இருக்குது, அப்போ 360 cm மாறிடுமா? 360 cm, ஓகேங்களா? அடுத்தது 4 m சொல்லியிருக்காங்க, 4 m அப்படின்றது 400 cm, அவ்வளோதாங்க, சரிங்களா? ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், ஜஸ்ட்டு அப்படியே ஒரு டானாகத்தில் எடுக்கலாம். HCF கண்டுபிடிச்சா முடிஞ்சிருச்சு. HCF கண்டுபிடிங்கன்னா இதுவும் 10 முதல்ல போட்டுறேன், சரிங்களா? 10 போட்டால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால், இதில் 40 வரும், எங்கேருந்து வர, இதில் 36 வரும், இது வந்து 12 வரும், சரிங்களா? ரைட்டு. இப்போ இன்னொரு வாட்டி கண்டிப்பாக எடுக்கலாம், எந்த வாய்ப்பாடு எடுக்கலாம் அப்படின்னு கேட்டால், 4 வாய்ப்பாடு எடுக்கலாம். எஸ் எஸ், 4 வாய்ப்பாடு பர்ஃபெக்டாக வரும். அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன், 4 வாய்ப்பாடு ட்ரை பண்ணிக்கிறேன். ஸோ 4 வாய்ப்பாடு எடுத்தால் இங்கே பாருங்கள், 4 வாய்ப்பாடு போட்டுருவோம். ஒரு நாள் நாள் இருந்தாங்க 8, 3 12 வந்துடுது, ஓகே. அதுக்கப்புறம் 8
நாலு எட்டு நாங்க 36 எஸ் எட்டு நாங்க 36 வராதே, 9 நாங்களா எஸ் 9 நாலு வந்து என்ன வரும் 36 வந்துடும் ரைட்டு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 40ன்றாங்க, பைத்து நாங்கள் 40 ஓகே ஓகே முடிஞ்சிச்சா ரைட். மறுபடியும் இதில் எச்எஸ்எஃப் கண்டுபிடிக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது, ஏன்னா 3, 9, 10 இருக்கிறதால முடியாது. அப்போது எனக்கு இங்கே இருக்கிறது என்னது 10-ம் 40-ம் தான் இருக்குது. அப்போ ஆன்சர் 10-ம் 40-ம் இருக்குன்னா ஆஹா 10-ம் 4-ம் தான் இருக்குது, சாரி மாற்றி வளர்றேன் 10-4 கரெக்டா. ஸோ பைத்தாங் 40 ஆப்ஷன் பி தான் சரியான வழி. புரியுதுங்களா? ரொம்ப ஈஸி ஓகேவா? புரியுதுங்களா? ரைட்டு அவ்வளோதான், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, ரொம்ப ஈஸி ஓகேங்களா. அடுத்தது பார்க்கலாம். அப்படி எங்கப்பா அங்கே பாருங்கள், எவ்வளோ பெரிய க்வெஸ்சன் கொடுத்து வச்சுருக்காங்க, கடவுளே கடவுளே. சரி பார்ப்போம் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. 13வது க்வெஸ்சன், மலர் வீடி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகா மற்றும் கண்ணகி ஆகிய மூவரும் ஒரு கிராமத்தை சேர்ந்த தோழிகள். இவர்கள் வெவ்வேறு இடங்களில் வேலை செய்கிறார்கள். மலர்விழி வந்து 5 நாளைக்கு ஒரு முறை, கார்த்திகா மற்றும் கண்ணகி முறையே 6 மற்றும் 10 நாளைக்கு ஒரு முறை அவர்கள் வீட்டுக்கு வந்து போகிறாங்களாம். பாடுறா அவங்க மூணு பேருமே அக்டோபர் மாதம் முதல் நாள் வந்து ஒன்றா சந்திக்கிறாங்களாம். மீண்டும் அவங்க எப்போ வந்து ஒன்றா சந்திப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இம்மா பெரிய கொஸ்டின் கொடுத்தானா பச்சு முடிக்கிறதுக்குள்ளே பெல் வச்சுருவாங்களே, அப்புறம் எப்படி தான் மற்ற கொஸ்டின்லாம் போகிறதே? அரே கடவுளே, உடனே நீங்கள் கேட்கலாம், இதெல்லாம் கேட்க மாட்டான் சார் அப்படின்னு நினச்சா 2022 குரூப் டூவில் இதே மாடலில் கேட்டிருக்காங்க. பின்னாடிக்கு இது கொஸ்டின் சொல்கிறேன். இப்போ இது என்ன சொல்கிறாங்கன்னா, மூணு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களாங்க, மலர்வி கார்த்திகா கண்ணகின்னு மூணு பேர் இருக்காங்களாம். அவங்க எல்லாருமே வெவ்வேறு கம்பெனியில் வேலை செய்கிறாங்களாம். ஸோ வெளியூருக்கு போயிட்டு வேலை செஞ்சுட்டு வராங்களாம். இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மலர் வீடு வந்து 4 நாளைக்கு ஒரு முறை வீட்டுக்கு வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகா வந்து 6 நாளைக்கு ஒரு முறையும் கண்ணகி வந்து 10 நாளைக்கு ஒரு முறை வீட்டுக்கு வராங்க. இவங்க மூணு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் முதல் நாள் வந்து அக்டோபர் 1ஆம் தேதி வந்து மூணு பேருமே மீட் பண்ணுறாங்க. ஆஹா எப்படி இருக்கேன் நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்குற மாதிரி பேசுகிறாங்க. இப்போ மறுபடியும் மறுநாள் வந்து எல்லாம் வேலைக்கு போயிடுவாங்களா? மறுபடியும் எப்போ வந்து இந்த மூணு பேரும் ஒன்றா மீட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி அதாவது நல்லா கவனிச்சிங்க, இதே நீங்கள் வந்து HCF கண்டுபிடிக்கணும்னா அதிகபட்சம் மீதி இன்றி அப்படின்னு வரக்கூடியது. LCM-னா மூணு பேரை எப்போ வந்து சேருவாங்க. இதே மாதிரி என்ன சொல்லுவாங்க, டிராஃபிக் லைட் சொல்லுவாங்க, அப்புறம் வந்து ரன்னிங் ரேஸ் பற்றி சொல்லுவாங்க. எல்லாருமே மறுபடியும் ஒரு புள்ளிக்கு வரணும் அப்படின்னு சொன்னாவே LCM கண்டுபிடிக்கணும், அவ்வளோதாங்க. ஒரு புள்ளியை நோக்கி வரணும் மறுபடின்னா LCM கண்டுபிடிக்கணும், நல்லா ஞாபகம் வச்சுங்க ரைட்டுங்களா. சரி அப்போ இது எப்படி சார் போடலாம் அப்படின்னு கேட்டால் ரொம்ப ஈஸி, நல்லா கவனிங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த வேல்யூ மட்டும் எழுதிக்கிறேன். இதில் வந்து 5 நாள் ஓகே, 5 நாள். அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 6 நாள் 10 நாள் LCM கண்டுபிடிக்கணும். LCM-னா அப்படியே கண்டுபிடிச்சே போனா ரொம்ப ஈஸி. இது எந்த வாய்ப்பில் போடலாம் அப்படின்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் வந்து 5 வாய்ப்பில் போடுறேன். 5 வாய்ப்பில் போட்டால் 5, 5-னா 1, 5, 5 வந்துருமா? எஸ் இது வந்து 6 அப்படியே இருக்க வகுப்படாது, 2, 5, 10 வந்துடும். மறுபடியும் வந்து இது எந்த வாய்ப்பில் போடலாம்னா 2 வாய்ப்பில் போடலாம். 2 வாய்ப்பில் போட்டால் இது 1 ஆகிடும், இதில் பாதி 3 ஆகிடும், இது 1 ஆகிடும், அவ்வளோதான். இதுக்கு மேலே LCM போட முடியாது கரெக்டாக, LCM எல்லாருக்கும் தெரியும். அப்போ என்ன பண்ணுறோம், 1, 5, 2, 5, 10 வந்துடுது. இங்கே ஒரு 3 இருக்குது, 3 30. அப்போது எப்போ கண்டு மீட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் 30ஆம் தேதி மீட் பண்ணுவாங்க, 30 நாள் பொறுத்து மீட் பண்ணுவாங்க, முடிஞ்சு போச்சு அவ்வளோதான். தேரி கான்செப்ட், ஏன்னா அவன் முதல் நாள்னு சொல்லிட்டான். இதில் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குதுங்க, என்னென்னா உதாரணத்துக்கு இது முத நாள்னு சொன்னதால நீங்கள் 30ஆம் தேதி மீட் பண்ணுவீங்கன்னு சொல்லியாச்சு கரெக்டுங்களா. இதே சில கொஸ்டினில் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இருங்க இந்த கொஸ்டின் இப்போ புரியுதுங்களா, நான் அடுத்த கொஸ்டினில் அது தெளிவாக புரிஞ்சுக்கோம். வாங்க நான் அதில் காமிக்கிறேன், இதில் குழப்ப வேண்டாம், இதில் பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள் இதுதான் சரிங்களா. 14வது கொஸ்டின் பாருங்கள், 3 போக்குவரத்து சந்திப்புகளில் உள்ள நெரிசல் விளக்கு, அதை தாங்க டிராஃபிக் லைட்டு, ஒவ்வொன்றும் முறையாக 40 வினாடிகள் 60 வினாடிகள் மற்றும் 72 வினாடிகளில் ஒளிர்கின்றன. சரி ஒவ்வொரு விளக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைத்துமே காலையில் 8 மணிக்கு எல்லாமே பிளிங்க் ஆகுதான், ஒரே டைமில் எல்லாமே பிளிங்க் ஆகுது. மறுபடியும் அது எப்போ வந்து மறுபடியும் எப்போ வந்து மூணுமே ஒன்றா பிளிங்க் ஆகும் எரியும் அப்படின்னு கேட்குறாங்க. க்வெஸ்சன் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ பாருங்கள் இந்த மாதிரி மூணுமே ஒரு புள்ளியில் வரணும், ஒரே நேரத்தில் வரணும் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டுட்டாங்கன்னா அதுக்கு நீங்கள் LCM கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான் தேரி சரிங்களா. ஸோ க்வெஸ்சன் வந்து பெருசாக இருக்குன்னு குழப்பிக்காதீங்க, நமக்கு தேவை தேரி தான். அப்போது இதில் முக்கியமாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே எப்படி கொடுத்துருக்காங்க, நிமிடத்தில் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்களேன், இது வந்து ஸ்டார்டிங்கில் 8 மணிக்கு எல்லாமே ஒன்றா எரிஞ்சிடுது. இத்தோட
மறுபடியும் எப்போ வந்து ஒளிரும் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம முதல்ல இது முதல்ல செஞ்சிருவோம். என்னென்ன கொடுத்துருக்காங்க, 40 ஓகே, அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, 60 ஓகே, அதுக்கப்புறம் 72 கரெக்டுங்களா, ரைட். இதை நான் என்ன பண்ணுறேன், டானா வகுத்தல் போட்டுக்கிறேன், எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும். முதல்ல என்ன பண்ணலாம், எந்த வாய்ப்பால் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டால் 4 செய்யலாம் சரிங்களா, அதான் ஈஸியாக இருக்கும். ஏன்னா 4 நாலு மடங்கு, அப்போ இது 10 அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது 15 பதினஞ்சு 4 அத்ததியே 18 4 72 கரெக்டுங்களா, ரைட். மறுபடியும் என்ன பண்ணலாம், இது 5 வாய்ப்பில் போகலாம், 5 வாய்ப்பில் போகலாமா, எஸ் கண்டிப்பாக. அப்போ நான் இங்கே 5 போட்டுக்கிறேன், 5 போட்டால் 1, 5, 2, 5, 10, 3, 5, 15 இந்த 18 அப்படியே இருக்கும் ரைட்டுங்களா, ரைட். மறுபடியும் எந்த வாய்ப்பில் போகலாம் அப்படின்னு கேட்டால் 3 வாய்ப்பில் போகலாம், ஏன்னா 18 இருக்குல்ல, அதனால என்ன பண்ணுறேன், 3 வாய்ப்பில் போடுறேன். 3 வாய்ப்பில் போட்டால் என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் இந்த 2 அப்படி தான் இருக்கும், ரைட்டு. இருங்க கை வந்து, ஆ ஓகே 2 இருங்க, அது 2 வரமாட்டேந்து, சரி இங்கே 2 இருக்குது ஓகே. அடுத்தது வந்து 3 வந்துடும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 6 3 18 அப்படின்னு வந்துடும் ஓகேங்களா, ரைட். மறுபடியும் இது 2 வாய்ப்பில் போடலாம், அது மாதிரி தான் சரிங்களா. அப்போ 2 இது 3 இது 1 அவ்வளோதாங்க. ஸோ புரியுதுங்களா, போட்டது அவ்வளோதான். எல்சிஎம்ன்றது எவ்வளோ கடை கோடிக்கு கொண்டு வர முடியுமோ அவ்வளோ கோடிக்கு கொண்டு வந்துடணும், ரொம்ப ஈஸி தான், ரொம்ப கஷ்டப்படுறதுலாம் கிடையாது. ஸோ இப்போ எல்லாத்தையும் பெருகணுங்க, இது எல்லாத்தையும் பெருகுனா எவ்வளோ வருது அப்படின்னு கேட்டினா 4, 4, 5, 4, 5, 20, 20, 3 அப்படியே எல்லாத்தையும் பெருகுனா எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டால் 360 வினாடிகள்னு வரும். வினாடியில் எப்பவுமே கணக்கு கொடுக்க மாட்டாங்க சரிங்களா. சரி 360 வினாடின்னு கிடைக்குது, இங்கே வாங்க ஆப்ஷன் வருவோம். ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா காலை 8:06 அதுக்கப்புறம் வந்து காலை 9 காலை மாலை 8:06 மாலை 9 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எப்படியும் பார்த்தினா 360 வினாடியிலேயே மறுபடியும் வந்து எல்லாமே பிளிங்க் ஆகுது. 360 வினாடிகள்னு ஏன்னா சொல்லியிருந்தால் டிக் பண்ணிட்டு போகலாம், ஆனால் இவங்க சொல்லலை. அப்போ இங்கே என்ன இருக்குது, 8 முழுசாக வச்சுருக்காங்க, 6 நிமிடம் வச்சுருக்காங்க கரெக்டுங்களா, 8:06 பிளிங்க் ஆகுதுன்னு இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அப்போ இதை நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், ஒன்றும் இல்லைங்க, வினாடியை நிமிடமாக மாற்றணும்னா 60 வகுத்துக்கணும் அவ்வளோதான். அப்போ 60 வகுனா 0 கேன்சல், 1 6 6 6 36 அப்போது 6 நிமிடத்தில் அப்படின்னு வச்சுக்கலாம் கரெக்டாக. அப்போது 8:06 ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை, அவ்வளோதான். புரியுதுங்களா, ரொம்ப எளிமையான க்வெஸ்சன், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த கேள்வி போகலாம். அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா இதுதாங்க, இதான் 2022 குரூப் 2 கேட்டிருக்காங்க சரிங்களா, ரைட். இப்போ இதில் என்ன கேட்குறாங்கன்னா, வில்சன், மதன் மற்றும் குணசேகரன் ஆகியோர்கள் ஒரு வட்ட வடிவ ஓடு பாதையில் ஒரு முறை சுற்றுவதற்கு 10, 15 மற்றும் 20 நிமிடங்கள் சுற்று முடித்தனர் சரிங்களா. அவர்கள் தொடக்க புள்ளியில் காலையில் 7 ஒன்றாக சுற்ற தொடங்குறாங்க. அவங்க மீண்டும் எப்போ வந்து ஒரே புள்ளியில் சந்திப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்கள், இதுவும் ஒரு புள்ளியை நோக்கி வருது. இந்த மாதிரி ஒரு புள்ளியை நோக்கி வந்தால் நீங்கள் எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும் சரிங்களா. அப்படின்னும் போது இது பாருங்கள், ரொம்ப ஈஸி, எல்சிஎம் போடலாமா, என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க, 10 ஓகே, அதுக்கப்புறம் 15 20 சரிங்களா. ஸோ 3 வேல்யூ கொடுத்துருக்காங்க, அதுக்கு நான் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறேன். எல்சிஎம் வந்து 5 வாய்ப்பில் எடுக்கலாம், அதான் ஈஸியாக இருக்கும். 5 வாய்ப்பில் எடுத்துக்கிறேன், 5 வாய்ப்பில் எடுத்தால் 1, 5, 2, 5, 3, 5, 5, 4, 5, 20 சரிங்களா. மறுபடியும் இது 2 வாய்ப்பில் எடுக்கலாம், அப்போ 1, 2 இது 3 அப்படியே இருக்க 2 வந்துடும் அவ்வளோதான். இதுக்கு மேலே சுருக்க முடியாது, இதுக்கு மேலே அப்படியே மொத்தத்தையே பெருக்கி வந்துட்டான். அப்போ 1, 5, 5, 2, 5, 10 வருமா, அதுக்கப்புறம் 1, 3, 3, 3, 6 வருமா, 6 10 60 அப்படின்னு கிடைக்கும் சரிங்களா. அப்போ 60ன்றது எதை குறிக்குது அப்படின்னு கேட்டால் நிமிஷத்தை குறிக்குது. ஏன்னா இதில் எதில் கொடுத்துருக்காங்க, இதில் எதில் கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து தான் இருக்குது. இங்கே பாருங்கள், எல்லாமே 10, 15, 20 நிமிஷத்தில் கொடுத்துருக்காங்க. அப்போ 60 மீட் பண்ணுவாங்களாம், 60 உங்களுக்கே தெரியும், 1 hour. அப்போ காலையில் 7 மீட் பண்ணுறாங்கன்னா மறுபடியும் எப்போ மீட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் 1 hour கூட்டிட்டா 8 ஆப்ஷன் பி தான் சரியான விடை. ஆனால் இதில் வந்து குரூப் 2 பொறுத்த வரைக்கும் முற்பகல் பிற்பகல்லாம் கொடுத்து குழப்பி வச்சுருந்தாங்க. ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சிக்கலாம் சரிங்களா. முற்பகல்ன்றது காலை, பிற்பகல்ன்றது மாலையை குறிக்கும் சரிங்களா, ரைட்டு. அவ்வளோதான், 15 முடிஞ்சிருச்சுங்களா, முடிஞ்சிருச்சு. ஒரு 3 விட்டு வந்தோம், அந்த 3 பார்த்துட்டு வந்துடுவோம் என்ன கொடுக்குறாங்க அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா. சரி வந்துடுறேங்க, 8th கொஸ்டின், இந்த கொஸ்டின் பார்த்தாச்சு ஓகேங்களா. இது பார்த்துட்டுமா, ஆமாம் இதான் பார்க்கணும் கரெக்ட், நல்லா கவனிங்க. இந்த கொஸ்டின் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 எண்களின் பெருக்கல் பலன் 300 மற்றும் அவற்றின் மீபோவா HCF 5 எனில் அவ்வெண்கள் யாதுன்னு 6th நியூ புக்கில் கேட்டிருக்காங்க. இது 2021 கேட்டு முடிச்சாச்சு. இப்போ 2 எண்ணு சொல்லியிருக்காங்களா, 2 எண்கள். ஸோ இதில் வந்து பார்த்து நல்லா கவனிங்க, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, 2 digit number 2 இருக்குதாங்க
சரிங்களா, டூ டிஜிட் நம்பர் ரெண்டு இருக்குது. ஓகே, அந்த ரெண்டு நம்பரையும் அதான் எக்ஸு இன்ட்டு ஒய்னு வச்சுப்போம். இந்த ரெண்டு நம்பரையும் நீங்கள் இந்த ரெண்டு நம்பரோட பெருக்கல் பண்ண 300 சொல்லிட்டான். ரெண்டுத்தையும் பெருக்கணும் 300 வருதான். ஓகே, அதில் HMEPOVA அப்படின்னா என்ன, HCF HCF 5 அப்படின்னு சொல்லிட்டாங்க சரிங்களா. ரைட், அப்படின்னா அந்த எண்கள் யாது, அந்த எக்ஸும் ஒய் எதுன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னென்னா ரெண்டு நம்பரை பெருக்கணும் 300 வருதாங்க. முதல் ஆப்ஷன்லேயே நம்ம ட்ரை பண்ணுவோம், இது ஒரிஜினல் கொஸ்டின் சரிங்களா. அதனால தான் நான் இயர் போட்டிருக்கேன். இந்த ஆப்ஷன் வச்சு போகிறதுக்கு எல்லாமே நான் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் ரெஃபரன்ஸாக வச்சு போடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 15-20 பெருக்குங்க. 15-20 பெருக்குனா என்ன வரும், 15-20 பெருக்குனா 300 வரும் கரெக்ட். நெக்ஸ்ட்டு 10-20 பெருங்க, 200 வரும். ஆனால் எனக்கு எவ்வளோ வரணும், 300 சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 15-25 பெருங்க, 375 வரும். அப்போ இதுவும் இல்லை. அடுத்தது 10-15 பேருங்க, 10-15 பேருங்க 180 தான் வரும். அப்போ 300 வரத்த ஆப்ஷன் ஏ மட்டும்தான், ஆன்சர் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான். மேபி ரெண்டு வரலாம், சரி இதில் வரல முடிஞ்சிச்சு உங்களுக்கு. மேபி என்ன ஆகுது, ரெண்டு ஆப்ஷனில் 300 வர மாதிரி இருந்தா. இப்போ நான் கரெக்டாக இருக்கிற சம்ப இது எடுத்துக்கிறேன், 15-20 கரெக்டாக. இதுக்கு HCF கண்டுபிடிங்க. HCF கண்டுபிடிச்சா என்ன பண்ணலாம், அஞ்சாவது பிள்ளை போடலாமா, 3-5-4-5-20. அப்போ இதுக்கு ஆன்சர் 5. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 5 சொல்லியிருக்காங்க. அப்போது இதை இதுக்கு அந்த ரெண்டு நம்பரை நீங்கள் வெரிஃபை பண்ணுறதுக்கு 15-20 HCF எடுக்கும் போது 5 கரெக்டாக எதுக்கு வருதோ அதுதான் ஆன்சர், புரியுதுங்களா. ஸோ முதல் ஆப்ஷனே நான் முடிச்சிட்டேங்க. ஸோ ஒரு வேளை ரெண்டு ஆப்ஷனில் இதே மாதிரி பெருக்கணும் 300 வர மாதிரி இருந்தால் முதல் வந்து அந்த ரெண்டு நம்பருக்கு HCF கண்டுபிடிச்சிருங்க. 5 வரத்து 1 மட்டும் தான் வரும், 2 வரத்துக்கு வாய்ப்பே இல்லை ராசா சரிங்களா. ஸோ அவ்வளோதான் தேரி, புரியுதுங்களா. ரைட், அடுத்த கேள்விக்கு போயிடலாம். அடுத்த கேள்வி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், 40 முதல் 100 வரை உள்ள எண்களில் எத்தனை எண்களின் ஜோடிகளில் மீபேவா 15 இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இது கொஞ்சம் பெரிய கொஸ்டின் மாதிரி தோணும், ஆனால் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான் சரிங்களா. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால், 40 முதல் 100 வரைக்கும் 15 மடங்கு, முதல்ல 15 வாய்ப்பாடு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த 15 வாய்ப்பாடு ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், எழுதிக்கிறேன். 15, அதுக்கப்புறம் 15-15 30, 30-15 45, 45-15 60, 60-15 70, 60-15 75 கரெக்டாக, 75-75 90, 90-15 105 அப்படியே நிறுத்திக்கிறேன். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 40-100 வரைக்கும் தான், 40-100 வரைக்குன்னா இங்கே பாருங்கள், இந்த 30-35 வராது, இன்னும் 105 வராது, ஏன்னா 40-100 சொல்கிறாங்க. அப்போ 45-60-75-90 இந்த நம்பர் தான் அதில் இருக்குது கரெக்டாக, அந்த நம்பரை மட்டும் எழுதிக்கிறேன். 45, அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 45-60, அதுக்கப்புறம் 75-90. ஸோ இதில் இங்கே என்ன கேட்குறாங்கன்னா ஜோடி கேட்குறாங்க. ஜோடி மீன் ரெண்டு ரெண்டு நம்பர், அதாவது நல்லா கவனிங்க, இதில் 15 மீபேவா HCF வந்து 15 வரணும். இப்போ இதில் ஜோடி பிரிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பரை நான் எடுத்துக்கிறேன்னு வச்சுங்க, இந்த ரெண்டு நம்பருக்கு HCF எடுத்தால் 15 வரணும். ஒருவேளை 15 வரலன்னா கிடையாது, 15 மேலே போனாலும் கிடையாது, 15 மட்டும்தான் வரணும். அந்த மாதிரி எத்தனை ஜோடி இருக்குதுன்னு கேட்குறாங்க, புரியுதா கொஸ்டினே. ரைட், நல்லா கவனிங்க, ரொம்ப சிம்பிளாக சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், இது பாருங்கள் இதே மாதிரி தான், ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் டெஸ்ட் பண்ணுங்கள், அடுத்து இது ரெண்டுத்தையும் டெஸ்ட் பண்ணுங்கள், அதுக்கடுத்து இது ரெண்டுத்தையும் டெஸ்ட் பண்ணுங்கள் சரிங்களா. ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 45-60 HCF எடுக்கணும். 45-60 HCF எடுத்தால் இது எத்தனை வாட்டி வரும் அப்படின்னு கேட்டால், இங்கே பாருங்கள் 45-ன்றது 3-15 வருமா, அதுக்கப்புறம் 4-15-60 வரும். அப்போ HCF 15 வந்துருச்சா, ஏன்னா அதுக்கப்புறம் இது வந்து என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது, புரியுதா நான் சொல்கிறது. 45-60 HCF எடுங்கன்னு சொல்கிறேன், எடுத்தால் 15 வருது, அப்போ இதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. ஓகே, ஒரு வாய்ப்பு இருக்குது, நான் இந்த ஒரு வாய்ப்பு என்ன பண்ணுறேன் இங்கே எழுதி வச்சுக்கிறேன் சரிங்களா. நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறது, 45-75 இங்கே பாருங்கள், 45-75 நான் HCF எடுக்கிறேன். 45-75 HCF எடுத்தால் எத்தனை வாட்டி வரும் அப்படின்னு கேட்டால், 15 எடுக்கணும். 45-ன்றது இப்போ தான் பார்த்து 3, 75-ன்றது 5 கரெக்டாக. அதுக்கப்புறம் இது மறுபடியும் HCF கண்டுபிடிக்க முடியுமா, கண்டுபிடிக்க முடியாது. அப்போ இதுக்கு ஆன்சர் 15. ஸோ இதுவும் வாய்ப்பு வருது, ரெண்டாவது வாய்ப்பு கரெக்டாக. அடுத்தது 45-90 எடுங்க, 45-90 45-90 HCF எடுக்கிறேன். HCF எடுத்தால் என்ன வரப்போகுது, 15 தான் எடுக்கணும், ஏன்னா நமக்கு வரத்தே 15 தான் வரணும். அப்போது 45-ன்னும் போது எத்தனை வாட்டி வரும் அப்படின்னு கேளுங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 3 வரும், இது 6 வரும். மறுபடியும் இதுக்கு HCF எடுக்கலாம், 3 வாய்ப்பு இல்லை, எடுத்தால் 3-3 அப்புறம் 3-9 வந்துடும் கரெக்டாக. அப்போது 15-3 ரெண்டுத்தையும் பேருக்குன்னா 15 மேலே போயிடுது. நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், 15 வராமே இருக்கக்கூடாது, மேலேயும் போகக்கூடாது, 15 மட்டும்தான் வரணும் எத்தனை ஜோடின்னு.
ஸோ அப்போ இதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போது இது வரைக்கும் நான் ரெண்டு கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இந்த 60-ம் 45-ம் எடுக்கணுங்க. புரியுதுங்களா? 60-ம் 45-ம் எடுங்க. 60-ம் 45-ம் இல்லை 75, ஓகேங்களா? 60-ம் 75-ம் இதுக்கு HCF எடுங்க. அப்படி 75-க்கும் 75-க்கும் HCF எடுத்தால் எத்தனை வாட்டி வருது அப்படின்னு பாருங்கள். அப்போது 60-ம் 4 முறை, 75-ம் 5 முறை. இதுக்கு மேலே எடுக்க முடியுமான்னு கேட்டால் எடுக்க முடியாது. அப்போ இதுக்கு ஒன்று வாய்ப்பு இருக்குது. மூணாவது கண்டுபிடிச்சிட்டேன், கரெக்டாக? அடுத்தது நான் பார்க்கலாம். அடுத்தது என்ன பண்ணலாம், இந்த 60-ம் 90-ம் பாருங்கள். 60-ம் 90-ம் எடுத்தால் எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டால், 60-ம் 90-ம் இங்கே பாருங்கள். நான் போகிறேன் உங்களுக்கு ஸ்டெப்புக்காக தான் மாற்றி மாற்றி போட்டிருக்கேன். 60-ம் 90-ம் HCF எடுத்தால், 15 வாய்ப்பால் எடுத்தால் எத்தனை வாட்டி வரும் அப்படின்னு பார்த்தா 4 வரும். 4 60 4 15 60, அதுக்கப்புறம் 5 5-ங்களா 6 6 15 90 மறு கேட்கலாம். அப்போ மறுபடியும் எடுக்கலாம், ரெண்டாம் வாய்ப்பில் எடுத்தால் 2 வாட்டி 3 வாட்டின்னு வரும். அப்போ 15 15-ம் 30-ம் வந்துடுது. அப்போ இதுக்கு வாய்ப்பு இல்லை, சரிங்களா? இப்போதைக்கு 3 தான் இருக்குது. லாஸ்ட்டு ஃபைனல் ஸ்டெப்புக்கு வந்தாச்சு. ஃபைனல் ஸ்டெப் வந்து இந்த 75-ம் 90-ம் எடுக்கணுங்க. ஸோ 75-ம் 90-ம் எடுத்தால் கண்டிப்பாக வரும், சரிங்களா? 75-ம் 90-ம் நான் எடுக்கிறேன். 75-ம் 90-ம் எடுத்தால் எத்தனை வாட்டி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் 15-ஆல் எடுத்தால் இது எத்தனை வாட்டி வரும், இது 5 முறை, இது 6 முறை. அப்போ 15 பர்ஃபெக்டாக வருது. அப்போ எத்தனை ஜோடிகள் இருக்குதுன்னு கேட்டால், 4 ஜோடிகள் இருக்குது, சரிங்களா? அப்போ 4 தான் ஆன்சர். உங்களுக்கு தெளிவாக புரியறதுக்காக சொல்கிறேன். இந்த மாதிரி நம்பர் நம்ம எடுத்துட்டுமா, ஃபஸ்ட்டு இந்த 2 நம்பர் கெடுங்க. அதுக்கடுத்தது ஃபஸ்ட்டாக கூட வச்சுக்கிட்டு இப்போ பாருங்கள், 45-ம் 60-ம் எல்சிஎம் எடுங்க. அடுத்தது 45-ம் 75-ம் கெடுங்க. 45-ம் 90-ம் கெடுங்க, ஓகேங்களா? அடுத்தது இந்த 60-ம் 75-ம் கெடுங்க. 60-ம் 90-ம் கெடுங்க, ஓகேவா? அடுத்தது ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா 75-ம் 90-ம் எடுங்க. இந்த மாதிரி வைங்க, ஏன்னா குழப்பமே இல்லாமல் வரும். அப்போ இந்த மாதிரி நீங்கள் மனசுக்குள்ளே எடுத்து பார்க்கும்போது எத்தனை ஜோடிகள் கிடைக்குதுன்னு பாருங்கள். 4 ஜோடிகள் கிடைக்குது. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். சில கொஸ்டின் உங்களுக்கு புரியாத மாதிரி தோணும், 1-2 முறை பார்த்தா தான் தெரியும். ஏன்னா HCFல வந்து அவ்வளோ பெரிய இது இல்லை, ஈஸி தான். கொஸ்டின் தான் பெரிய கொஸ்டின் மாதிரி இருக்கும், சரிங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் அப்படின்ற நம்பிக்கை இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.